பருவமழை காலங்களில் பல டிஎம்சி மழை நீர் வீணாக கடலில் சென்று கலக்கும் நிலையில் அந்த தண்ணீரை குடிநீர் தேவை அதிகம் உள்ள சென்னை போன்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்றனர் நீர் மேலாண்மை நிபுணர்கள். புதுயுகம் செய்திகளுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் சென்னைக்கான ஒரு குடிநீர் திட்டம் குறித்து விவரிக்கிறார் தேசிய நவீன நீர்வழிச்சாலை திட்டத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தனுவேல்ராஜ் முத்துக்காத்தா. இப்ப நம்ம பார்க்க போற திட்டம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி வழியாக சென்னைக்கு தினசரி 700 MLD அதாவது 70 கோடி லிட்டர் தண்ணி வந்து தினசரி சென்னைக்கு வழங்குவதற்கான திட்டம் வந்து பிரத்யேகமா நம்ம தயாரிச்சு நம்ம தமிழக நீர்மேலாண்மை குழு வந்து தயாரிச்சு அரசுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா வந்து நம்ம காவிரியில இருந்து ஒரு ஆண்டும் வந்து அதிகபட்சமான நீர் வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 150 to 200 TMC அளவுக்கான தண்ணி வந்து கடலுக்கு வந்து விட்டுட்டு இருக்கோம். இது வந்து எவ்ரி 2 to 3 years ஒன்ஸ் வந்து இது வந்து ஹெவி ஃபிளட்டாவே வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணிய மடை மாத்தி நம்ம சென்னைக்கு வந்து குடிநீருக்கு வந்து கொண்டு வரலாமே அப்படின்ற யோசனையில உதிச்சதுதான் இந்த திட்டம். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மேட்டூர் அணைக்கு கீழே ஒரு 5-10 கிலோமீட்டர் கீழே மேட்டூர் அணையில இருந்து நம்ம காவிரி ரூட்லயே அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 220-230 மீன் சி லெவல் சொல்லுவாங்க MSL சோ 230 மீட்டர் உயரத்துல கடல் மட்டத்துல இருந்து அங்க காவிரியில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் போதே அங்க இருந்து உபரி நீரை மட்டும் கொண்டு போறதுக்கு வித்தவுட் பம்பிங்ல பைப் லைன் வந்து லே பண்ண போறோம். அந்த பைப் லைன் வந்து எங்க வந்து சேரும் அப்படின்னா செம்பரம்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்துடும். இது மூலமா நம்ம காவிரியில போற உபரி நீரை வந்து இங்க சென்னையோட செம்பரம்பாக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். செம்பரம்பாக்கத்தோட இப்போ உள்ள ஸ்டோரேஜ் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 TMC அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சேர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அங்க இருக்கு. அதை இன்னும் மேற்கொண்டு ஒரு 2-3 மீட்டர் ஆழப்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு 4.5-5 TMC அளவுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து செம்பரம்பாக்கத்துக்கு கிடைக்கும். மேட்டூர் அணையில நம்ம எடுக்க போற இடம் வந்து கிட்டத்தட்ட 700 அடி கடல் மட்டத்துல இருந்து உயரத்துல இருக்கு. நம்ம செம்பரம்பாக்கம் வந்து 49 மீட்டர் அதாவது ஒரு 150 அடி தான் ஹைட்ல இருக்கு. ஸோ எந்த ஒரு பம்பிங்கும் இல்லாம வித் கிராவிட்டிலேயே வந்து இந்த தண்ணியை வந்து நம்மளால கொண்டு வந்து சேர்க்க முடியும். வீராணம் திட்டத்துக்கும் செம்பரம்பாக்கம் திட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பது பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இதே போல வந்து நம்ம ஏற்கனவே வீராணம் வழியாகவும் வந்து தண்ணியை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் சென்னைக்கு. ஒரு 180 MLD அதாவது வந்து 18 கோடி லிட்டர் தண்ணி வந்து தினசரி சென்னைக்கு கொண்டு வர்றதுக்காக வந்து வீராணம் ஏரியில வந்து போட்டாங்க. ஸோ அந்த வீராணத்துக்கு வந்து தண்ணி எப்படி வரும்னா நம்ம லோயர் அணிக்கட்ல இருந்து கொள்ளிடம் வழியா வந்து வருது. ஸோ இதை வந்து இந்த தண்ணியை பயன்படுத்தி அந்த வீராணம்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 1775 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட எஃகு குழாயிலிருந்து பம்பிங் மூலமா சுத்திகரிச்சு கடம்புலியூர் கொண்டு வந்து கடம்புலியூர்ல இருந்து நம்ம சென்னைக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து வீராணம் திட்டம். இப்போ இதுல வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீராணம் ஏரிக்கு வந்து நம்ம கரண்ட் வந்து தேவை. அந்த பம்பிங் பண்றதுக்கு கரண்ட் தேவை. அந்த அதோட ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகம். இந்த சூழ்நிலையில நம்ம இப்ப கொடுத்துருக்க திட்டம் வந்து 700 MLD அதாவது 70 கோடி லிட்டர் தண்ணியை வந்து இங்க கொண்டு வரோம்னா அதுக்காக வந்து பிரத்யேகமா செட்டப் வந்து நிறைய வந்து போட வேண்டியது இருக்கும் வீராணம்ல. சோ அதுக்கான செலவுகள் வந்து அப்படியே பல மடங்கு அதிகமாயிடும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய திட்டம் பல கோடி ரூபாயை சேமிக்கும் எனவும் தெரிவிக்கிறார் தனுவேல்ராஜ். நம்ம சென்னைக்கான முக்கியமான குடிநீர் ஆதாரமா வந்து இப்போ சமீபத்திய காலமாக வந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டீசாலினேஷன் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இது நாளாக என்ன ஆகும்னா அந்த கடல் தண்ணியில உள்ள உப்போட டென்சிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி அதிகமாகும் போதே வந்து ஒரு லாங் ரன்ல பார்க்கும்போது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு கழிச்சு நம்ம பார்க்கும்போது வந்து அந்த பிளான்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கடல் தண்ணியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட வந்து கடல்வாழ் உயிரினங்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறதுக்கான மிகப்பெரிய அபாயம் இருக்கு. இன்னொன்னு அந்த டீசலினேஷன் பிளான்ட்டை ரன் பண்றதுக்கு ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஹெவி. இப்போ இந்த 400 MLD பிளான்ட்டுக்கே வந்து எஸ்டிமேஷன் வந்து ஆண்டுக்கு வந்து 600 கோடி சொல்லியிருக்காங்க. அதே இது நம்ம கொடுத்துருக்க இந்த சிறப்பு திட்டம் வந்து என்ன அப்படின்னா
நமக்கு அந்த 700 MLD வந்து நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 4600 கோடி. அதுலயும் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து வெறும் 50 கோடி தான். ஸோ அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வந்து நம்ம பணத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம், அரசு பணத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம். அது போக வந்து சுற்றுச்சூழலையும் வந்து நம்ம வந்து நல்லபடியா வந்து பராமரிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பல TMC மழை நீர் கடலில் வீணாக கலக்கும் நிலையில் தமிழக அரசு இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பதே நீர் மேலாண்மை நிபுணர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.